முடித்து கொண்டே இருக்க மாட்டேன். இப்ப எனக்கே பார்க்கணும் சொல்லிக்கிறாங்களே. ஒரு நாள் இன்றைக்கு இப்படியான நிலையில வந்துட்டு ஆட்டோ எல்லாம் பச்சிருந்து ஓடினால் இன்றைக்கு எல்லாம் பறிப்பயில் போன ஆளாதங்க என்ன செய்யறேன்னு பாக்குற நீங்கள இந்த வைத்தியத்துக்கு இந்த சாப்பாடு செலவுகளுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்ச வேண்டியது எல்லாருக்கும் அந்த அம்மா அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்க நிக்க ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா வளம போல வந்துட்டு எங்க விட்டு முத்தத்தில் முத்தத்தில் நிக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது வந்துட்டு ஒரு பாசல் வந்து உடைச்சு போட்டாங்க. கனால இருந்து ஒரு அம்மா அந்த பாசல வந்துட்டு உடைச்சு வந்துட்டு வீடியோ போட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இந்த பாஸ்கெட் மாதிரி வந்துட்டு எங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னோம். நாங்கள் வந்து யாராச்சும் கஷ்டப்பட்டாங்களை கொடுக்க சொல்லி அந்த வகையில வந்துட்டு எங்க வீடியோ பாத்துட்டு செல்லக்கிளியப்பாவோட வந்துட்டு ஒரு தொடர்பு கொண்டு கதைச்சது. அது என்ன சொல்லுவேன், நேரம் பார்த்தா தான் தெரியும். உண்மையாக முந்தி நல்லா இருந்தால் அவ்வளவு பெரிய வேலை என்னவில்லையா இருக்கு. நல்லா இருந்தால் இப்ப டக்கல் இல்ல போய் ஒரு விரதம் கொண்டு வந்து அவள் நடக்க கிடக்க மாட்டேன். என்ன என்று சொன்னாலும் அவளை எங்க குடினாலும் பஞ்சாயிரம் தனியை தூக்கி கொண்டு போறாள். கல்யாணம் கஷ்டமா இருக்கிறார். அப்போ அப்படியான இந்த வண்டியை கொண்டு கேட்ட முறையில அந்த நாய்க்கிழமை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து தாரம் கண்டிப்பா சொல்லியாச்சு. ஓகே, அதுக்காக தான் வந்துட்டு இப்ப நாங்க வந்துட்டு இந்த பண்டிலையும் மற்ற வந்து பொல்லையுமே வந்துட்டு கொண்டு கொடுக்க போறோமே. குடக்கம் குடக்கம் வந்துட்டு கொண்டே கொடுக்க போறோம். வீடியோல வந்துட்டு பாக்க போறீங்க. உண்மைக்கு வந்துட்டு என்னன்னு சொல்றோம், நாங்க நேற்று வீடியோ போட்டோன்னே வந்துட்டு எடுத்து கதைச்சோன்னு நாங்க இன்றைய அடுத்த நாளை வந்துட்டு தொடர்ந்து அதுக்கு முன்னாடி நீ என்னதுக்கு நாங்கள ஒரு பொடிப்புள்ளியா வச்சுக்கிறாங்க இதங்க வைப்போம் கழுத்துல ஒழுகிருங்கோ இல்ல ஐயோ சரியே ஓ அப்பாச்சு கவரை கொண்டு வந்தாங்க போறோம் மைய கவரை கொண்டா இருக்கா நாங்க போறோம் என்னம்மா இது ரெண்டாவது சரியே ஐயோ காட்டு தான் போய் காட்டு கொஞ்சம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க வந்துட்டு அவன் இடத்துக்கு வந்தாச்சு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல ஒரு கஷ்டமான ஆளா தான் மாதிரி தான் தெரிவு செஞ்சிருக்கேன். சொன்னா இப்ப நாங்க இதை கொண்டு அவ குடுக்க சொன்னா போல உள்ள போலாமா அவருக்கு அந்த இடங்களை சந்திக்கணும்.
அவர் ரிகிரேட் தானே படுத்திருக்காரு. ஓ அழ இருக்கட்டேன். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டை தான் வந்து வந்தனாங்களே என்ன விரட்டா வந்து வந்தனாங்கள். ஓகே அம்மா வணக்கம். வணக்கம், என்ன தெரியும் உங்களுக்கு? வீடியோ பார்த்தனாங்க, ஃபோன் பண்ணினாங்க. அப்ப நேற்று வந்துட்டு நாங்க போட்ட வீடியோ பாத்தீங்களே என்ன பாத்துட்டு இந்த அம்மா வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தோம். நாங்க நினைச்ச ஒரு அம்மா கண்ணா, நான் வந்துட்டு அண்ணன் ஏதாவது எனக்கு தெரியுது. இன்னொரு யாரான ஆள் தெரியுமே, என்ன பேரு ஆள்? பின்ன இது வந்துட்டு கனடால இருக்கிற ஒரு அம்மா தான் வந்துட்டு பிரியா ராஜ் ஏழாம் இருக்கிறவங்களுக்கு குடும்பம் சொன்னது. அந்த அம்மாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களாக்கா? மற்ற அப்படியா கேட்க இன்றைக்கு சட்ட செஞ்ச பாடுபட்டு தான் நாலு எங்கேயிருந்தாலும் தானே தான் தூக்கினா என்ன பறச்சான் அப்படியெல்லாம் செய்வான். அப்போ அப்படியான ஒரு இடத்துக்கு இப்படியான ஒரு வண்டில் கிடைக்கிற அவர்களுக்கு உண்மையான சந்தோஷம் தானே. இன்னும் ஆளாத என்ன செய்யறேன்னு அப்படியான ஒரு காலம். ஆனால் எனக்கு தெரியும் ஆள் இன்னும் உயரான ஆள் என்று தெரியுமோ. ஆள் வாகனம் இல்லாம ஓடிக்கொண்டு தெரிஞ்சாள். என்ன செய்யற சொல்லாத ஒரு கட்டம் என்னையா கஷ்டம் தான் பாக்குற. நீங்க வந்துட்டு இந்த அக்காக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போறீங்க, தொடர்பு நாங்க வந்து செய்யலாம். எனக்கு ஒரு காலத்துல வந்து வாகனம் ஓடினது, ஆட்டோ இல்லாம வச்சிருந்து ஓடினாள். இன்னைக்கு எல்லாம் பறை கோயில் போனாக்க எல்லாம் போயிட்டு இன்னைக்கு வேற வந்து கழிச்சு கொள்ள இல்லாது இப்படியான இப்ப எவ்வளவு கஷ்டம் அணிக்குதல் செல்லகிளியப்பாவே கண்கலங்கிற அதுக்கான காரணமே தெரியும். சரியான முறைக்கு வந்துட்டு கஷ்டப்படுங்க. பாக்குற நீங்கள் இந்த அக்காக்களுக்கு எதுவும் உதவி செய்ய போறீங்கன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம். அக்கா நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க அக்கா, பாப்பா இந்த நீங்க வச்சிருங்க என்ன மாதிரியுண்டு பூட்டி கொடுப்போம் என்ன மாதிரியுண்டு அப்படிங்க தான். பாத்துட்டு
எனக்கும் உண்மையான சரியாக சரியுமா கிளைமாத்த ஒரு பையன் மாதிரி வந்துடாது. ஆனால் இப்படி வேலையில் பார்க்க நான் ஒரு கால் அந்த ஆயுள் வேலை டாக்டர்கிட்ட கொண்டு வர கேள்வியோட சந்திச்சு கேட்டேன். அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு அளவு அந்த எண்ணெயை போய் நடந்து நடந்து செய்தவர் இல்லை. அதுக்கு பிறகு கைதடியாக கெஞ்செல்லாம் கொண்டு போனேன். கொண்டு ஒன்றரை மாதம் வச்சிருந்து எந்த விதமான ஒரு பலன் கொடுக்க மாட்டேன். எடுத்து நல்லும் கால் புடிச்சு கொண்டு இருக்க மாட்டேன். எத்தனை வயசா கண்ணாக்கு? 45 வயசா? 48 காலம் என்ன இதா போயிட்டு உண்மைக்குமே நல்ல ஒரு ஆளத்தான் தெரிவு செஞ்சு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா தங்கவும் தொடர்பு கொள்ளுங்க. நாங்களுமே வந்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுங்க. அண்ணா பாத்துட்டு பேங்களுக்கு வந்துட்டு அந்த ஊசி போட்டு வந்துட்டு கதை வச்சும் இல்ல அப்படி வந்து கை காலமே வந்துட்டு கஷ்டமான கண்டிப்பா வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு மாறிட்டு என்னவோ தெரியல, என்ன நடந்துச்சு என்னவோ தெரியாது. கண்டிப்பா வந்துட்டு இந்த அக்காக்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்றீங்கன்னா யாராச்சும் வந்துட்டு முன் வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதை நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். அவைகளுக்கும் சரியான முறைக்கும் வந்துட்டு கஷ்டப்படணும். அண்ணாமே வந்துட்டு அழுது கொண்டிருக்கார் பார்க்க வந்துட்டு எனக்கு கவலையா இருக்குது. ஓகே பாக்குற நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண போறீங்க என்ன பண்ணுங்க அக்காக்கு? ஹெல்ப் பண்ணி சொன்னா தெரியாது. இந்த நேரத்துல வந்து செலவு உலகே ஒரு ஆள் இவர் தான் ஒரு ஆள் உழைப்பு அவ இவரே முடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கல. வைத்திய வைத்தியத்தை செய்யலாம் அதுக்கு வசதி இருக்கிறோம். சரி உண்மைக்கு வந்துட்டு பாக்குற நீங்கள் அந்த வைத்தியத்துக்கு இந்த சாப்பாடு செலவுகளுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சீங்கன்னா உண்மைக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். அந்த அம்மாக்குமே வந்துட்டு பெரிய ஒரு நன்றி பிரேம அம்மாவுக்கு. இந்த இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க உண்மைக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இப்படி ஒரு அளவுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி மிகப்பெரிய நன்றி அம்மா. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி இந்த அண்ணாக்குமே ஹெல்ப் பண்ண போறீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஓகே இதோட இந்த வீட்டு முடிச்சு கொள்வோம். சென்னைக்காரன் பஸ் டைம் பண்ணீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பண்ண முடிச்சுன்னா நாங்கள் போகிறோம். இதோட நீங்கள் முடிச்சு கொள்வோம். பாய்.